வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறது டைரக்டர் சஞ்சய் பாலாங்கப்பன். அவர் வந்து 7 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்காரு, அதில் 3 படம் அவார்ட் ஜெயிச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம அவர்கிட்டே பேசுவோம். வணக்கம் சார். சார், உங்களோட மொதல் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஜெயிக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? மொதல் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் வாங்கும் போது ஒரு பெரிய ஃபீலிங் தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஏன்னா இன்னொரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. இது வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் நான் சொல்கிறத விட இது எங்களோட ஷார்ட் ஃபிலிம் சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் ஒரு பெரிய டீம், ஃபோட்டோஸ்டோ ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்னா இந்த படத்துக்கு அவார்ட் கண்டிப்பாக கிடச்சிருக்காது எங்கள் ஃபோட்டோஸ்டோ ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் டில் த லாஸ்ட் டே அவங்க சப்போர்ட் தான் இருந்துச்சு. ஸோ இந்த அவார்ட் கம்ப்ளீட்லி அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் படம் அன்பேவா. ஸோ அந்த அன்பேவா எடுக்கும் போது 6 மந்த்ஸ் இதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் போச்சு. 1.5 இயர்ஸ் இந்த படம் ஷூட் பண்ணோம். 1.5 இயர்ஸ் இந்த படத்தோட ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் அதோட ரிசர்ச் போனப்போ நாங்கள் வந்து லொக்கேஷன்ஸ் ரொம்ப சர்ச் பண்ணோம். லொக்கேஷன் ஹண்ட் போகும்போது கொடைக்கானலில் இன்னும் லொக்கேஷன் பார்த்தோம். ஸோ அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் போகும்போது டால்ஃபின் ஹவுஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அதுக்கு வந்து வி நீட் டு வாக் 3 கிலோமீட்டர்ஸ் டவுன் த ஹில். ஸோ அதுக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுமே வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு என்னோடய டீம் இல்லைன்னா வந்திருக்காது. ஸோ இந்த அவார்ட் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஒன்று, இந்த ஃபீலிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், கஷ்டத்துக்கான ஒரு ரிவார்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ இதுக்கு இதில் ஒரு சீன் ஃப்ரம் டே 1 டு படத்தோட ஸ்டார்டிங் டே 1 மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டே 1 டு லாஸ்ட் அதோட ஃபீலிங் அப்படி கேப்சர் ஆனால் ஆடியன்ஸ் ஹவ் லைக்ட் இட் அண்ட் தே ஹவ் கிவன் மீ திஸ் ரிவார்ட். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு படம் ஒரு சிங்கிள் ஆளோட ஒர்க் இல்லை, ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சார், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? நீங்கள் எதனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து பாலா சார். அவர் ஏன் நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன்னா, அவரோட படத்தோட என்டையர் தீமே பார்த்தோம்னா, எனக்கு பட்ட வரைக்கும் ஒரு தீம் பார்த்தோம்னா, ஒரு கஷ்டம், கஷ்டத்துலேயும் ஒரு கஷ்டம், ஒரு டிப்ரெஷன் மோட், அந்த டிப்ரெஷன் மோட்லேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்கிறது தான் அவர் காட்டுறாரு. ஏன்னா எவ்வளோ தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அவரோட ஸ்டைலுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு பட்டதப்படி. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்தேன். அவரோட படங்கள் பார்த்து எனக்கு ஃபீலுக்குள்ள வரணும்னு ஆசை வந்துச்சு. ப்ளஸ் நான் ஒரு எனக்கு ஸ்டோரிஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டோரி எழுதிட்டேனா அதை விஷுவலாக கன்வெர்ட் பண்ண எனக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த விஷுவலாக கன்வெர்ட் பண்ண ஆசையை நானே பண்ணக்கூடாது அப்படின்னு வரும்போது அப்படி டெவலப் ஆனதான் எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஆடியன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டாக கொடுக்கலாமே, என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலாமே, இல்லை ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுக்கலாமேன்னு வந்த ஆசை தான். உங்கள் இன்ஸ்பிரேஷன் பாலா சார்னு சொன்னீங்க. சார், நீங்கள் அவர்கிட்ட இந்த என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களோட படத்தில் அவரோட சாயல் இருக்குங்களா? கண்டிப்பாக என் படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயல் இருக்குது. எஸ்பெஷலாக அன்பே வாழ் ஆகட்டும், மன்னிப்பாக ஆகட்டும், நீ தான் என் பொண்ணு சொந்தம் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் அவரோட ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் அவரோட படங்கள் பார்த்து தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு நான் இன்ஸ்பிரேஷன் ஆனது அவரோட படங்கள் பார்த்து தான். ஹீஸ் அ குட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதோட சாயல் என் படத்தில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார், இதோட நீங்கள் வந்து 3 அவார்டு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் அடுத்த அவார்டு வாங்கினீங்கன்னா யார் கேள அவார்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? ரஜினி சார். சார், அப்புறம் நீங்கள் 7 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க, அடுத்தவங்க ப்ராஜெக்ட் என்ன, ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக. என்னோடய தீம் வந்து எப்பவுமே, என்னோடய ஃபீல் வந்து எப்பவுமே லவ் தான். ஸோ இப்போது அடுத்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணால் தான் பிளான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ சிம்பு சார்கிட்ட ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதோடய ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக அதோட ஃபுல் ஃபீலோட உங்களுக்கு அந்த படத்தோட ஃபுல் ஃபீல் ட்ரீட்டோட உங்களை அடுத்த தடவை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். சார், நீங்கள் ஏன் சிம்பு சாரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது யூனிக்னஸ் நீங்கள்? யூனிக்னஸ் சொல்ல வரல, எனக்கு வந்து அவர் ரொம்ப லைவ்லியாக தோணார். பிகாஸ் நான் தான் சொன்னேன், எனக்கு பாலா சார் இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அந்த ஒரு லைவ்லி ஒரு நேச்சர் தான். ஸோ எனக்கு வந்து சிம்பு சார்கிட்ட லைவ்லி நேச்சர் நான் அவர்கிட்ட க்ரியேட் பண்ணலாம், அவர்கிட்ட வாங்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் பண்ணுற படங்களே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவரோட ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டு பண்ணுவார். எனக்கு வந்து சிம்பிளான ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ இப்போ அவருக்கு ஒரு லவ் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி சார், உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த அவுட் ஆஃப் த டாபிக் நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நாளைக்கு கபாலி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் வந்து படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டிங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிதா? எப்போ பார்க்க போகிறீங்க? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது எல்லா தலைவர் ஃபேன்ஸோட ஈகர்னஸ் தான். ஸோ எனக்கு அந்த ஈகர்னஸ் இருக்குது. நானும் டிக்கெட் வாங்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்ட டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் கிடைக்கல. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசினேன். இல்லை, தேங்க்யூ, தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம வந்து சஞ்சய் பாலாங்கப்பங்கிற ஒரு டைரக்டர்கிட்ட பேசினோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு நண்பர்கிட்ட நம்ம பேசுவோம். அது வரைக்கும் வணக்கம்.